அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு சில செய்திகளை படிக்கிறேன், கேளுங்கள். ஹைதராபாத், பாரத ராஷ்டிர சமிதி பிஆர்எஸ் தலித் விரோத மனப்பான்மை கொண்டது, காங்கிரசும் அதற்கு சளைத்ததல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். அரசியல் சாசனத்தின் சிற்பியான பிஆர் அம்பேத்கர் தேர்தலில் வெற்றி பெற அனுமதிக்காத கட்சி காங்கிரஸ் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பிஆர்எஸ் ஆளும் தெலுங்கானாவில் மொத்தமுள்ள 119 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நவம்பர் 30 பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. பிஆர்எஸ், காங்கிரஸ், பாஜக என மும்முனை போட்டி நிலவும் இந்த தேர்தலில் 3 கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து அந்த மாநிலத்தில் எஸ்பி பிரிவை சேர்ந்த முக்கிய சமூகங்களில் ஒன்றான மதிமுக சமூக அமைப்பின் சார்பில் சனிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். எஸ்பி பிரிவில் உள்வகைப்படுத்துதல் கோரி இந்த அமைப்பு போராடி வரும் நிலையில் இந்த பிரசார கூட்டத்தில் பிரதமர் பேசியதாவது, விரைவில் குழு மதிமுக சமூகத்தினரின் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் கடந்த 30 பாஜக ஆதரவு அளித்து வருகிறது. அந்த சமூகத்தினர் எதிர்கொண்டு வரும் அநீதிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மதிமுக சமூகத்தினருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான அனைத்து சாத்தியமான வழிமுறைகளையும் உருவாக்க விரைவில் ஒரு குழு அமைக்கப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நீண்ட சட்ட நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன. உங்களுக்கு நீதி கிடைக்க மத்திய அரசு வலியுடன் துணை நிற்கும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறினார். தலித் தலைவர் மாஞ்சியை இழிவுபடுத்திய பீகார் முதல்வர், தலித் தலைவர் ஜிதன் ராம் மாஞ்சியை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இழிவுபடுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பீகாரில் ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சி தலைவராகவும் தலித் தலைவராகவும் இருப்பவர் ஜிதன் ராம் மாஞ்சி. தற்போது அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். முன்பு அவர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்தின் முன்னணி தலைவராக இருந்தார். 2014 பீகார் முதல்வரான மாஞ்சி ஓராண்டுக்கு பின்னர் அந்த பதவியில் இருந்து விலக நேர்ந்தது. இதையடுத்து அவர் தனி கட்சி தொடங்கினார். அண்மையில் பீகார் சட்டப்பேரவையில் மாநில அரசின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மாஞ்சி கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து முதல்வர் நிதிஷ்குமார் பேசுகையில் நானும் முதல்வராக இருந்ததாக மாஞ்சி தொடர்ந்து கூறுகிறார். ஆனால் எனது முட்டாள்தனத்தால் தான் அவர் முதல்வரானார் என்றார். அவரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியதாவது, பீகார் பேரவையில் முதல்வர் நிதிஷ்குமார் மாஞ்சியை இழிவுபடுத்தியுள்ளார். முதல்வராக பதவி வகிக்க மாஞ்சி தகுதியற்றவர் என்று கூற நிதிஷ் முயற்சி செய்துள்ள மறைந்த தலித் தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானையும் நிதிஷ்குமார் இழிவுபடுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். விதிகளை மீறி பட்டாசு வெடித்தால் சிறை, தமிழகம் முழுவதும் போலீசார் உஷார். சென்னை, தமிழக அரசு விதித்துள்ள விதிமுறையை மீறி பட்டாசுகளை வெடிப்பவர்களுக்கு
ஆறு மாதம் சிறை தண்டனை, ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது என போலீசார் எச்சரித்துள்ளனர். விதிகளை மீறி பட்டாசு வெடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழகம் முழுவதும் முழு அளவில் தயாராக இருக்கும்படி போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். வானம்பாடி அருகே பேருந்துகள் மோதல், 6 பேர் உயிரிழப்பு. வானம்பாடி நவம்பர் 11. வானம்பாடி அருகே தனியார் சொகுசு பேருந்து மீது அரசு விரைவு பேருந்து மோதியதில் 2 ஓட்டுநர்கள் உள்பட 6 பேர் உயிரிழந்தனர், 60 பேர் பலத்த காயமடைந்தார்கள். சம்பவ இடத்தில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட தலைமை காவலர் மாரடைப்பால் உயிரிழந்தார். சென்னை நவம்பர் 11. சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பூண்டி, சம்பரம்பாக்கம், புழல் உள்ளிட்ட ஏரிகளில் நீரளவு உயர்ந்துள்ளது. தாம்பரம் நவம்பர் 11. மறைந்த நடிகர் விவேக்கின் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாக அவரது மனைவி அருள் செல்வி விவேக் தெரிவித்தார். திருச்சி நவம்பர் 11. திருச்சியில் டிசம்பர் 23 வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு நடைபெறுவதாக அதன் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை நவம்பர் 11. சென்னையில் திரையரங்கில் ஏற்பட்ட தகராறில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மகன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.